இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஸ்பைடர் அண்ட் ஃப்ளையோட இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் தான் பார்க்க போறோம். குரூப் டூ கிட்டத்தட்ட வந்துருச்சு, குரூப் ஃபோரும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் காமனான வீடியோஸை போட்டுகிட்டே இருப்போம். அவங்க போக 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 என்ன பண்ணோம்னா, குரூப் ஃபோரை வந்து ஃபுல்லாகவே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? புக் பேக் க்வெஸ்சன்ஸ் வந்து ஃபுல்லாகவே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஆனால் வந்து இப்போ ஒரு குரூப் டூக்கு வந்து ஒரு புக் பேக் க்வெஸ்சன்ஸ் போட்டு எதுவும் ஒரு முக்கியத்துவம் இல்லை நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு லெசனை படித்தா ரொம்ப தரவாக படிக்கணும். ஓகேங்களா? லெசனை படித்தா அதை ரொம்ப தரவாக படிக்கணும். முக்கியமாக வந்து என்னென்னா, இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் லெசனை படித்தா அந்த தரவாக படிக்கணும். ஆனால் குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் புக் பேக் க்வெஸ்சன்ஸும் சரி, இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸும் சரி, ரொம்ப வந்து அதை கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸுக்கு போவோம். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, டென்த்து லெவன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு க்வெஸ்சன் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் வந்து அதனால் வந்து நீ 95 to 100 வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கிலீஷில். ஓகேங்களா? 95 to 100 எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நல்லா தரவாக படிக்கணும். டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னென்னா, இந்த சம்மரி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நான் பார்த்துட்டு ஓகே. ஓகேங்களா? சப்போஸ் ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வே இன்ட்டு மை பாவில் சாப்பா வாங்கிக்கிட்டேன். ஐ ஹவ் மெனி க்யூரியஸ் திங்ஸ் டு ஷோ அண்ட் யூ ஆர் தேர். யார் வந்து இதை சொல்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ளை வந்து ஸ்பைடர் வந்து ஃப்ளைக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ ஸ்பைடர் வந்து என்ன பண்ணால், கான்ஸ்டண்ட்டாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். எப்படியாவது வந்து மைக்கிடலாம், ஃப்ளை வந்து மைக்கு என்ன பண்ணிடலாம்னா, அதை டென்னுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அந்த ஃப்ளை ரீச் த ஸ்பைடர்ஸ் பார்லர் அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்னா என்ன சொல்லியிருக்கோம்னா, அந்த வே இன்ட் மை பார்லர் இஸ் அப்போ வைனிங் ஸ்டார். ஸோ ஒரு வைனிங் ஸ்டார் மேலே போனோம்னா நீ என் பார்லருக்கு வரலாம் அப்படின்னு ஸ்பைடர் சொல்லுது. ஓகேங்களா? வாட் வில் த ஃபைலர் கெட் டு சி இந்த பார்லர் அப்படின்னு வந்து ஸ்பைடர் என்ன சொல்லுது, நிறைய க்யூரியஸ் திங்ஸ்லாம் நீ வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து யார் சொல்கிறா, இந்த ஸ்பைடர் வந்து ஃப்ளைட்டை சொல்லுது. ஓகேங்களா? நீ நிறையா என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய க்யூரியஸ் திங்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இஸ் இட் த ஃப்ளை வில்லிங் டு என்டர் த ஸ்பைடர்ஸ் பேண்ட்ரி அப்படின்னு கேட்குறாங்க. ஓ நோ 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 சார், த லிட்டில் ஃப்ளை. ஸோ வந்து என்னென்னா, அது வந்து வில்லிங்காக இல்லை. ஃப்ளை வந்து என்னென்னா வில்லிங்காக இல்லை. அந்த ஸ்பைடர்ஸ் பேண்ட்ரிங்கிறது என்னென்னா, ஸ்பைடர்ஸ் கிச்சன்னு சொல்கிறாங்க. அது அப்படி தான் சொல்லி வச்சிருக்கு. அதோட டென்னே என்ன சொல்லி வச்சுருக்குன்னா, அது என் கிச்சனுக்கு வா, நான் வந்து நிறைய திங்ஸ் அவனுக்கு காமிக்கிறேன், நிறைய இது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஆனால் ஃப்ளை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. ஓகேங்களா? கேன் கேஸ் வாட் வாஸ் இந்த பேண்ட்ரி, செத்து போன ஃப்ளைஸ் தான் இருந்திருக்கும். அதுதான் வந்து ஸ்பைடர்ஸ் வந்து இன்டெரக்டாக வந்து சொல்லுது. ஓகேங்களா? லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ் பை த ஸ்பைடர் டு டிஸ்கிரைப் த ஃப்ளை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்வீட், வித்தி, வாய்ஸ், ஹேண்ட்ஸம், காசிங்கிறது என்ன, தின் விங்ஸ். அந்த விங்ஸ் ரொம்ப தின்னாக இருக்கலாம். அப்புறம் ஐஸ் வந்து எப்படி இருக்கலாம், ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுது. ப்ளஸ் ஸ்பைடர் பயங்கரமாக வந்து மூவ் பண்ணுது நமக்கு தெரியுது. எவ்வளோ தூரம் அட்ராக்ட் பண்ண முடியுமோ, எவ்வளோ தூரம் பேச்சிலே கவுக்க முடியுமோ, அவ்வளோ தூரம் வந்து ட்ரை பண்ணுது. ஓகேங்களா? வை டஸ் ஸ்பைடர் சே தட் த ஃப்ளை இஸ் விட்டி அப்படின்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ளை வந்து ஏன் வந்து விட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன் வந்து ரொம்ப விட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கோன்னா, அது வந்து சொல்லியிருக்கோம், வா என் பார்லருக்கு வா அப்படின்னு வந்து கேட்டிருக்கோம். ஆனால் ஃப்ளை வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, கான்ஷியஸாக வந்து அவாய்ட் பண்ணியிருக்கோம். அதனால் என்ன சொல்லணும்னா, ஸ்பைடர் வந்து என்ன சொல்லணும்னா, ஃப்ளை வந்து விட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? Why is the poet using the word den to describe the spider's web? அப்படின்னு நமக்கு இது பொதுவாக வந்து ஒரு வைல்ட் அனிமல்ஸ்னாவே என்ன சொல்லணும்னா, அது வந்து லிவிங் ப்ளேஸ் வந்து என்ன சொல்லணும்னா, டென் தான் சொல்லுவோம். அதே போல் ஸ்பைடருக்கு என்ன தான் சொல்லுவோம்னா, டென் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? Why was the spider sure that the fly would come back again? அப்படின்னு தெரியும்னா, இது வந்து கான்ஸ்டாக என்ன பண்ணிக்கலாம், அந்த பியூட்டியை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளை வந்து அப்படியே ஃப்ளாட்டர்ட் ஆகி திரும்ப திரும்ப, சரி நான் திரும்பி வரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். எப்படி இருந்தாலும் வருவோம் அப்படின்னு வந்து இந்த ஸ்பைடருக்கு தெரியும். ஓகேங்களா? அது ஃப்ளாட்டர் பண்ண வேர்ட்ஸுக்கு வந்து ஃபாலோ இருக்குன்னு வந்து ஸ்பைடருக்கு தெரியும். ஓகேங்களா? ஊட் ஆர் ஷீ ரெஃபர்ஸ் டூ, இங்கே வந்து என்ன அது பர்சனிஃபிகேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் ஸ்பீச், ஷீங்கிறது யார் ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ளை தான் ரெஃபர் பண்ணுது. ஒன் ஆர் ஷீ திங்கிங் ஆஃப் அப்படின்னு பார்த்தோன்னா, ஷீ வந்து எதை பற்றி திங்க் பண்ணிட்டுருக்கு அப்படின்னா, ப்ரில்லியன் ஐஸ், அதோட ப்ரில்லியன்ட் ஐஸ், அதோட தின் விங்ஸ், பிஸி விங்ஸ், அப்புறம் க்ரீன் அண்ட் பர்பிள் பாடி, இதை பற்றி தான் வந்து என்னென்னா திங்க் பண்ணிகிட்டு இருக்கு. யார் ஷீங்கிறத யார் ரெஃபர் பண்ணுது, அந்த ஃப்ளையை வந்து ரெஃபர் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ கடைசியாக அது பக்கத்தில் போவோம், என்ன ஆகும், அந்த ஸ்பைடர் வந்து பிடிச்சி அது வைண்ட் அப் பண்ணிடும். ஓகேங்களா? உண்ட சாய் ரெஃபர் டு ஐங்கிறது யார் ரெஃபர் பண்ணுது, போயிட சார் ரெஃபர் பண்ணுது. வாட் இஸ் அட்வைஸ் கிவன் டு த ரீடர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி சில்லி ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ்லாம் ஃபாலோ ஆகாதீங்க, அப்புறம் அந்த ஃப்ளை மாதிரி போக வேண்டியதான் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ சப்டிலுங்கிறது ஒரு முக்கியமான மீனிங்னா, டெலிகேட், ஃபெயிண்ட், மிஸ்டீரியஸ். ஓகேங்களா? இப்போ பொதுவாக டெலிகேட் ஒரு மிஸ்டீரியஸ் அதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா, சப்டில்னு வந்து சொல்லுவோம். ஃப்ளாட்டரிங், ஃப்ளாட்டரிங்னா என்னென்னா, பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணுறதா என்ன சொல்லணும்னா, ஃப்ளாட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். கவுன்சிலிங்னா நமக்கு தெரியும், பர்சனல் அட்வைசஸ். வியர்னா என்னென்னா, வெரி டயர்ட்.
வேறுனா வெரி டயர்ட், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்து என்ன பண்ணியிருக்குன்னா டயர்ட் ஆனதா என்ன சொல்லணும் வியரி. ஓகேண்ணா, இந்த ஸ்பைடர் வந்து ஊ பண்ணுறதுக்காக என்ன சொல்லியிருக்கோன்னா நீ ரொம்ப வியரியாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். அது ஃபஸ்ட் லைன்லேயே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த வியரி. ஓகேங்களா, வைண்டிங்னா என்னென்னா ட்விஸ்டிங் மூமெண்ட் தான் என்ன சொல்லணும் வைண்டிங். ஓகேங்களா, இந்த ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறதா என்ன சொல்லணும்னா வைண்டிங், வைண்டிங் ட்விஸ்டிங் மூமெண்ட் தான் என்ன சொல்லணும் வைண்டிங் சொல்லுவோம். பார்லங்கிறது என்னென்னா ஒரு சின்ன ரூம், கெஸ்ட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறதா என்னென்னா பார்லர், பார்லர் அப்படின்வோம். ஓகேங்களா, இப்போ மேரி பாதம் அவர் அந்த காலத்து போயடஸ் எதிர நைன்டீன் செஞ்சுரி போயிடஸ்னு சொல்லலாம், கோல்ஃபோல் குளோஷியரில் வந்து பிறக்கிறாங்க. இவங்க வந்து என்னென்னா கிட்டத்தட்ட வந்து ஹோம்லேயும் வந்து எஜுகேட் ஆகிறாங்க, ரொம்ப நாலேஜ் இருக்குதுன்னு இவங்களுக்கு நமக்கு தெரியுது. ஷி கமஸ் ரைடிங் ப்ராசஸ் அட் அ வெரி இயர்லி ஏஜ். ஸோ வந்து என்னென்னா சின்ன வயசுலேயே வந்து எழுதுறக்கூடிய திறமை வந்து இவங்களுக்கு இருந்திருக்குன்னு நமக்கு தெரியுது. இவங்களோட ஹஸ்பண்ட் வில்லியம் ஓவிட்டர், இவங்க எல்லாமே மேரி போதம் ரெண்டு பேரும் சேர்த்து கிட்டத்தட்ட 180 புக்ஸ் வந்து எழுதியிருந்திருக்காங்க. ஸோ இந்த போயமும் வந்து என்னென்னா ஒரு மென்னோட கேரக்டரையோ இல்லை வந்து இந்த மாதிரி ஏமாத்துறவங்க கேரக்டரையும் வந்து என்னென்னா பயங்கரமாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஸோ ஒரு இன்டெரக்டாக வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நமக்கு கிளியராக தெரியுது. ஓகேங்களா, முக்கியமாக இதில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஈஸியானதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அலிட்ரேஷன். அலிட்ரேஷன் என்னது, இந்த வார்த்தை வந்து அப்படி சே ஃபஸ்ட்டு ப்ரொனன்சியேஷன் சேமாக இருந்ததுன்னா என்னென்னு சொல்லுவோம்னா அலிட்ரேஷன், ஃப்ளாட்ரிங், ஃப்ளிட்டிங், ஃபியர்ஸ்லி, ஃபாஸ்ட், இதெல்லாம் அப்படியே ஃபஸ்ட்டு ப்ரொனன்சியேஷன் சேமாக இருக்கா. அதனால் வந்து என்னென்னா இது ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், கேட்கறதுக்கு நைஸாக இருக்குது, அதனால் இது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்கிறோம். இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்லாம் ஏன் வந்து யூஸ் பண்ணாங்க, ஒரு போயட்டை வந்து போயமை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வந்து போயட் யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகேங்களா, இது வந்து என்னது அலிட்ரேஷன், அலிட்ரேஷன். அப்புறம் வந்து இன்னொன்று ஒன்று வந்து என்ன சிமிலி, பொதுவாக வந்து மெட்டாஃபர்ஸ் தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது இவங்க வந்து அந்த காலத்து போயிட சிமிலி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, லைக், ஆஸ், ஆஸ். ஓகேங்களா, மெட்டாஃபர்னா என்னென்னா இந்த லைக் இருக்காது, இந்த ஆஸ்லாம் இருக்காது, ஆனால் இவர் இவங்க வந்து என்னென்னா டேரெக்டாகவே வந்து கம்பேர் பண்ணியிருந்திருக்காங்க. யூஆர் ஐஸ் ஆர் லைக் டைமண்ட் பிரைட் பட் மைன் ஆர் லெஸ் லேட் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரைமிங்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, சிங், விங், ஹெட், லெட், இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு ரைமிங்காக ரைமிங்காக வந்து ரைமிங் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டன்ட்டாக ரைமிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா இந்த மாதிரி ரிப்பீட்டான வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, நெவர், நெவர், இதெல்லாம் ரிப்பிட்டிஷன் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அந்த பாயிண்டை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக ரிப்பிட்டிஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அனஃபோரான வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அனஃபோரான என்னென்னா இங்கே வந்து என்ன, ஹவ் ஹேண்ட்ஸம் ஆர் யூ, ஹவ் பிரில்லியன்ட் ஆர் யூ ஐஸ், இங்கே ஆவோ அவங்கிறது ரிப்பீட்டாக இருக்குது. இது வந்து என்னென்னா அனஃபோரா, அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா இங்கே இன்னொன்று வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, அசனன்ஸ். அசனன்ஸ்னால் என்னென்னா இங்கே ஐங்கிறது என்னென்னா ரிப்பீட்டாக இருக்கும், திஸ் இஸ் த ப்ரிட்டியஸ்ட் லிட்டில் ஐ, ப்ரிட்டியஸ்ட் ஐ வருது, இங்கே லிட்டில்லையும் ஐ வருது, இந்த ஐ வந்து ரிப்பீட்டடாக ஒரு வவல் வந்து கான்ஸ்டன்ட் வவல் சவுண்ட் வந்து வருது. இது என்னன்னு சொல்லுவோன்னா அசனன்ஸ், அசனன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதே வந்து ஒரு நான் வோவல் வேர்ட்ஸ் வந்ததுன்னா அது என்னன்னு சொல்லணும்னா கான்சனன்ஸ், கான்சனன்ஸ்னு சொல்லுவோம். ஒரு அலிட்ரேஷனை வந்து என்னன்னு சொல்லலாம்னா, இந்த அலிட்ரேஷன் வேர்ட்ஸும் என்னன்னு சொல்லலாம்னா கான்சனன்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா, சப்போஸ் வந்து அது உள்ளாரே இந்த எஃப்எஃப் வந்து உள்ளாரையும் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், கான்சனன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அலிட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் தான் வரும். ஓகேங்களா, அலிட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் தான் வந்து சேமாக வரும், கான்சனன்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கே வேணாலும் வரலாம். ஓகேங்களா, நடுவில் கூட வந்து சேமாக வந்து ரிப்பீட்டடாக வந்து இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து போவா ஃபூலிஷ், இங்கே வந்து ஓ ஓ ஓ ஓ ரிப்பீட் ஆகுதா, இது வந்து என்னது, இது வந்து வவல் வேர்ட்ஸ், வவல் வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா என்னன்னு சொல்லணும், அசனன்ஸ்ன்னு சொல்லணும். ஓகேங்களா, அசனன்ஸ்ன்னு சொல்லணும். ஸோ இதோட கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம், என்னென்ன பார்த்தோம், அசனன்ஸ், கான்சனன்ஸ், அலிட்ரேஷன், ரிப்பிட்டிஷன், அப்புறம் சிமிலி பார்த்தோம், அப்புறம் இது பேர் என்னது, அவ் அவ் ஒன்று வந்து என்னென்னா அனஃபோரா, அனஃபோரா, அனஃபோரா. ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா.